ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான முதல் T20 போட்டியை பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஒரு மாசான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. நம்ம ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 5 பால்களை பேஸ் பண்ணி 9 ரன்கள் அடிச்சிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா LPWல வந்து விக்கெட் ஆகியிருப்பார். இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர் தவான் ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை விளையாடி இருப்பார். 42 பந்துகளில் 41 ரன்கள் அடிச்சிருப்பார். KL ராகுல பொறுத்த வரைக்கும் 15 ரன்களை அடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஎஸ் ஐயர் வந்து 13 பந்துகளில் 22 ரன்கள் அடிச்சிருப்பாரு. ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் 26 பந்துகளில் 27 ரன்கள் அடிச்சிருப்பாரு. சிவன் துபே வந்து 4 பாலை பேஸ் பண்ணி 1 ரன்கள் தான் அடிச்சிருப்பாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா 8 பாலில் 15 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் வந்து 5 பந்துகளில் 14 ரன்களையும் அடிச்சிருப்பாங்க. இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 148 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ் வீரர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினாங்க. இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் டீபக் சகார் வந்து லித்தன் தாஸோட விக்கெட்டை வந்து முதல்ல எடுத்திருந்தாலும் கூட அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சோமியா சர்க்காரும் நேமும் வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை விளையாடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நேமை பொறுத்த வரைக்கும் 26 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரஹீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு உறுதுணையான ஒரு சூப்பரான வந்து ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. 43 பந்துகளில் 60 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அது மட்டுமானாக்கா 19வது ஓவரில் 4 ஃபோர்களை அடிச்சிருப்பாரு. இதன் மூலியமாக கண்டிப்பாக பங்களாதேஷ் வெற்றி பெறத்துக்கு 100% காரணமாக இருந்தது ரஹீம் அவர்கள். இதனால் சூப்பரான ஒரு வெற்றியை முதல் போட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் வீரர்கள் வந்து போராட்ட களத்தில் இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணியோட மிக முக்கியமான வீரரான சகிஃப் அல் ஹசன் வந்து ஒரு தடை வந்து ICC வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இதையெல்லாம் மீறி இந்த ஒரு சாதனை வந்து வெற்றியை வந்து பங்களாதேஷ் வீரர்கள் பண்ணியிருக்கிறது ஒரு வேற லெவலாக தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் கிட்ட இந்தியன் அணி தவறிவிட்ட விஷயங்களை நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.